야, 돌아온다! 왔다! 아이고, 맞지? 엔도 ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே. இந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோ ஜஸ்ட் ஃபார் ஃபன்னுக்காக தான். இதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸை பத்தி நம்ம பார்ப்போம். இந்த ஸ்பைடர்மேன் மாதிரி மனிதர்களால் பில்டிங் மேலே ஏற முடியும் அப்படின்னா எப்படி இருக்கும்? அது பாசிபிளா? பாசிபிள் தான். ரொம்ப சீக்கிரமே மனிதர்களால் பில்டிங் மேலே ஸ்பைடர்மேன் மாதிரி ஏற முடியும். அந்த சயின்ஸை ஒரு சின்ன கெக்கோங்கிற ஒரு விலங்கை வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ பார்க்கலாம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்க பில்டிங் தான் உலகத்திலே மிகப்பெரிய பில்டிங் சொல்லக்கூடிய புர்ஜ் கலிஃபா பில்டிங். என்னதான் டெக்னாலஜி டெவலப் ஆனாலும் இந்த மாதிரி உயரமான பில்டிங்கில் இன்னமும் மனிதர்கள் தொங்கி தான் அந்த அவுட் சைட் கிளாஸை க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதுவும் புர்ஜ் கலிஃபா போன்ற பில்டிங்கில் க்ளீன் பண்ணோம் அப்படின்னா அவ்வளோ ஹைட்டில் க்ளீன் பண்ணுறது எவ்வளோ கஷ்டங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இந்த ரிஸ்க்கை அவாய்ட் பண்ணி ஓவர் கம் பண்ண நினச்ச சில சயின்டிஸ்ட் பல்லியோட வகையான கெக்கோ அப்படிங்கிற உயிரினத்துலேருந்து ஒரு டெக்னாலஜி டெவலப் பண்ணிட்டு வராங்க. பல்லியோட ஒரு வகை இனமான கெக்கோ, அதால் கிளாஸ் சர்ஃபேஸில் கூட ஈஸியாக ஏற முடியும். ஈவன் சீலிங் கிளாஸ் டைப்பில் கூட தலைகீழ அதால் ஈஸியாக நிற்க முடியும். இந்த கெக்கோவில் மட்டும் எப்படி கிளாஸ் சர்ஃபேஸில் கூட ரொம்ப ஈஸியாக நிற்க முடியுது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ண சயின்டிஸ்ட், நம்ம சின்ன வயசில் படித்த வேண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிற கான்செப்டினால தான் இந்த கெக்கோவால் கிரிப்பாக நிற்க முடியுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. வேண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னா பொதுவாக எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுக்குமே நியூக்ளியஸுங்கிறது இருக்கும், அந்த நியூக்ளியஸ் சுற்றி எலக்ட்ரான் சுற்றி வருதுங்கிறது நமக்கு தெரியும். ஒரு ஆட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்போவுமே அதில் இருக்க பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ் வந்து எப்போவுமே ஸ்டேபிளாக இருக்காது. சம்டைம்ஸ் ஆட்டமில் பாசிட்டிவ் சார்ஜ் ஆகும், அதாவது பாசிட்டிவ் ஏன்ஸ் அதிகமாக இருக்கும். சம்டைம்ஸ் நெகட்டிவ்லி சார்ஜ், அதாவது நெகட்டிவ் ஏன்ஸ் அதிகமாக இருக்கும். இப்படி ரெண்டு டிஃப்ரென்ஸான ஆட்டம் ஒரே இடத்துல மீட் பண்ணும்போது நமக்கு தெரிஞ்ச மாதிரி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஆல்வேஸ் அட்ராக்ட் ஈச் அதர் அப்படிங்கிற கான்செப்ட் மூலமாக, ஸோ இந்த ஃபோர்ஸுக்கு பேர் தான் வேண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். கெக்கோ கூட கிளாஸ் சர்ஃபேஸில் ஈஸியாக இந்த ஃபோர்ஸை வச்சு தான் நிற்கிது. இது மட்டும் இல்லை, கெக்கோனால் 100% அதோடய லெக்கை கிளாஸ் சர்ஃபேஸ் மேலே வைக்க முடியும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு கைரேகை இங்கில் நம்ம வச்சுட்டு அந்த கைரேகை அந்த பேப்பரில் வைக்கும்போது அதில் நிறைய கேப்ஸ் இருக்கிறத நம்மளால் உணர முடியும். பட் இந்த கெக்கோவில் இருக்க ஷார்ப் எட்ஜஸ் ஜூம் பண்ணி நம்ம பார்க்கும்போது அதில் இருக்க ஸ்பாஞ்சி ஷார்ப் எட்ஜஸ் பார்த்திங்கன்னா பாயிண்ட் ஆஃப் காண்டாக்டை இன்க்ரீஸ் பண்ணி 99.9% ஆஃப் லெக்கை அதோட கிளாஸ் மேலே அதால் வைக்க முடியும். அதுதான் இந்த கெக்கோ லெக்ஸாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஸோ இந்த டெக்னாலஜியான அட்ஹெசிவ் ப்ராப்பர்ட்டியை ஆர்டிஃபிஷியலாக நம்ம சயின்டிஸ்ட் கெக்கோ கிரிப்பர் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்கி அதே பேட்டர்னில் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. இந்த கெக்கோ கிரிப்பரோட ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம கெக்கோ லெக்ஸில் இருக்க மாதிரியே ரொம்ப ஃபைன் பாயிண்ட் ஆஃப் காண்டாக்ட் இருக்கிற டிப் மாதிரியும், அதை சர்டைன் ஆங்கிள் அழுத்தும் போது அதை சர்ஃபேஸ் ஆஃப் ஏரியா ஆஃப் காண்டாக்ட் வந்துட்டு அதிகப்படுத்துகிற மாதிரியும் டிசைன் பண்ணியிருக்காங்க. இது மூலமாக நமக்கு 20% அதிகப்படியான கிரிப்பர் கிடச்சிருக்கு. இப்போதைக்கு இந்த டெக்னாலஜியை ஸ்பேஸ் ரிசர்ச்சில் சில இடத்துல யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது இன்னும் டெவலப் ஆகி நம்ம மக்கள் கைக்கு வரும்போது நம்ம இன்னும் பலவிதமான விஷயங்களுக்கு யூஸ் பண்ணலாம். எஸ்பெஷலி இந்த ஹைட் பில்டிங்கில் துடைக்கும் போது சும்மா ஸ்பைடர்மேன் மாதிரி நம்மளால் ஏறி ஈஸியாக அதை துடைக்க முடியும். இன்னும் பல ஆச்சரியமான விஷயங்களை நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கோம், போய் பாருங்கள். அண்ட் ஆல்சோ டோன்ட் ஃபர்காட் டு சப்ஸ்கிரைப் திஸ் சேனல், ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ், அவாய்ட் ஷேரிங் வீடியோ. Thank you.